Chapter 7, exercise 7.1, question number 7, kana solution. Question number 7. A beacon makes one revolution every 10 seconds. It is located on a ship which is anchored 5 km from the straight shoreline. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஷிப்பில் இருக்கக்கூடிய பீக்கான், அதாவது சுழல் ஒளி விளக்கு, ஒரு ரெவல்யூஷனுக்கு 10 seconds எடுத்துக்குது. இட் இஸ் லொக்கேட்டட், ஷிப் வந்து 5 கிலோமீட்டர் ஃப்ரம் த ஸ்டைட் ஷோர் லைன், கடற்கரையிலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் நிற்கிது. ஹவு ஃபாஸ்ட் இஸ் த பீக்கான் மூவ்ஸ் அலாங் த ஷோர் லைன். அந்த பீக்கான், அந்த பீக்கான் வரணும், பீக்கான் வந்து ஷோர் லைனில் எவ்வளவு வேகமாக, மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் 45 degrees வித் த ஷோர், எவ்வளவு வேகமாக அந்த நகரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கப்பலின் மீது உள்ள ஒரு சூழல் ஒளி விளக்கு ஒவ்வொரு 10 வினாடிக்கும் ஒரு முறை சுற்றுது. கடற்கரையிலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த கப்பல் வந்து நங்கூரமிடப்பட்டுள்ளது. அவ்விளக்கின் ஒளிக்கற்றை வந்து கடற்கரையின் 45 degrees கோணத்தை ஏற்படுத்தும் போது கடற்கரையில் ஒளிக்கற்றை எவ்வளவு வேகமாக நகரும், கடற்கரையில் இந்த இதில் வந்து எவ்வளவு வேகமாக நகரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் வரைஞ்சுக்குவோம். இப்போ இந்த ஓங்கிற பாயிண்டில் தான் அந்த பீக்கான் இருக்குது, அதாவது சூழல் ஒளி விளக்கு இருக்குது. இது வந்து நமக்கு வந்து அந்த சுற்றுப்பகுதியில் எல்லா இடத்துலையும் அதோடய ஒளிக்கற்றை வந்து இப்படி போயிட்டுருக்கோம். அதில் இதுதான் ஷீஷோர், அதாவது கடற்கரைங்கிறது இதுதான். இப்போ இந்த டிஸ்டன்ஸ், அந்த கப்பலுக்கும் அந்த கடற்கரைக்கும் உள்ள தூரம், ஷீஷோருக்கும் உள்ள தூரம் வந்து 5 கிலோமீட்டர். அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, 45 degrees இருக்கும்போது, 45 degreesனா இப்போ இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது, 45 degrees இருக்கும்போது எவ்வளோ வேகமாக அந்த லைட் வந்து, இப்போ இந்த லைட்டோட வெளிச்சம் வந்து எல்லா இடத்துலையும் போடும், எல்லா இடத்துலையும் போடும், ஒளிக்கற்றை கடற்கரையுடன், ஒளிக்கற்றை வந்து இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா அது கடற்கரையுடன் 45 degrees. அப்போ இங்கே 45 degreesனா என்னாகும், இது ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது தான் நமக்கு டிஸ்டன்ஸு. இப்போ இது 45 degreesனா இதுவும் 45 தான். அப்போ இந்த 45 தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த 45 degrees எடுத்துக்கிட்டு எவ்வளோ வேகமாக நகரும், இந்த டிஸ்டன்ஸு, அதை மூவிங் டிஸ்டன்ஸ், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது dx/dt, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்னு வச்சுட்டோம்னா 45 degrees இருக்கிறப்ப டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ், எங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்டுக்கும் அது 45 degrees இருக்கிறதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதாவது பீம் ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கும் பீக்கான்லேருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கும் அது 45 degrees டேன் ஆகிறதுக்கும் உள்ள கவர், எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோ அதுதான் எக்ஸு. அப்போது அந்த எக்ஸு வந்து எவ்வளோ வேகமாக சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. அதாவது dx/dt கண்டுபிடிக்கணும். இதுதான் அந்த சம்பளம் தேவையானது, ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது. ஃபஸ்ட்டு ஆங்குலர் வெலாசிட்டி, அதாவது கோண திசை வேகம், dθ/dt அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போது நம்ம அந்த டீட்டா எப்படி வருது, எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளவு செகண்ட் ஆகுது, 10 seconds ஆகுது. ஒரு ரெவல்யூஷன் ஈக்குவல் டு 10 seconds, அதாவது ஒரு சுற்றுங்கிறது 10 seconds ஆகுது. ஒரு சுற்றுனா என்ன, 360 degrees, 360 degrees சுற்றுறது தான் ஒரு சுற்றுன்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம ரேடியனில் சொல்கிறோம், 2π, 2π ஈக்குவல் டு 10 seconds அப்படின்னு ஆகுது. அப்போ 10 seconds, அப்போ ஒரு செகண்டில் எவ்வளவு வேகமாக மாறும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எக்ஸு, எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும், வித் ரெஸ்பெக்ட் டு டி கண்டுபிடிக்கணும். அதனால் செகண்டில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோம். அப்போ 2π/10 அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு செகண்டில் மூவ் ஆகக்கூடிய ஆங்கிள், ஒரு செகண்டில் மூவ் ஆகக்கூடிய ஆங்கிள். அப்போ ஒரு செகண்டில் மூவ் ஆகக்கூடிய ஆங்கிள் தான் என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்கிள், அதாவது dθ/dt. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், அந்த dθ/dt ஆங்குலர் வெலாசிட்டி, dθ/dtங்கிறது என்னென்னா 2π/10, ஒரு செகண்டில் மூவ் ஆகக்கூடிய ஆங்கிள் அப்படிங்கிறது 2π/10 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம், எப்படி 2π/10 5π அப்படின்னு மாற்றிக்கலாம். இதில் வந்து 45 degreesன்னு கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், dx/dt கண்டுபிடிக்கணும். இப்போ ரிலேஷன்ஷிப் பிட்வீன், இதில் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால நம்ம பித்தகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தலாம், ஆர் சைன் டீட்டா காஸ் டீட்டா டேன் டீட்டாவை பயன்படுத்தலாம். இப்போ நமக்கு தெரிந்தது வந்து ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு தான், ஹைபாட்டூன்ஸு நமக்கு தெரியாது. அதனால் அதை யூஸ் இல்லாமல், ஹைபாட்டூன்ஸ் இல்லாத ஆங்கிள் கிராமெட்ரியில் அப்படின்னா டேன் டீட்டா, அதை தான் நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம். தேர்ஃபோர் டேன் டீட்டா என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, அதாவது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்போ இதைத்தான் நம்ம டீட்டாவாக எடுத்துக்க போகிறோம், இங்கேருந்து தான் பார்க்குற மாதிரி எடுத்துக்க போகிறோம். டேன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடுங்கிறது இந்த 45 degreesக்கு ஆப்போசிட், இதுதான் நம்ம டீட்டான்னு எடுத்துக்க போகிறோம்.
இப்போ தீட்டானா ஆப்போசிட் சைடு எக்ஸு, அட்ஜசன்ட் சைடு வந்து ஃபைவ், அடுத்துள்ள பக்கங்கிறது ஃபைவ். இதுதான் எடுத்துக்கிறோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும், ஃபைவ் டேன் தீட்டா. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி, டியை பொறுத்து வகையிட என்ன கிடைக்கும், டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு டேன் தீட்டா. இப்போ டியை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டேன் தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுறோம், அதில் டீட்டா இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டீட்டாவுக்கு மாற்றிக்கிறோம், டி பை டிடீட்டா ஆஃப் டேன் டீட்டா இன்ட்டு டிடீட்டா பை டிடி. டேன் டீட்டாவை டீட்டா பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. டேன் டீட்டா போனால் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு டிடீட்டா பை டிடி ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எவ்வளவு அப்படின்னா ஃபைவ் பை ஃபைவ். டிடீட்டா பை டிடியோட வேல்யூ டூ பை பை டென் ஆர் ஃபைவ் பை ஃபைவ். அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். இப்போ ஃபைவ் பை ஃபைவ் பை ஃபைவ் ஃபைவ் கேன்சல் ஆகிடுது. டீட்டாவுக்கு போல என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னா 45 டிகிரி. டீட்டாவுக்கு போல 45 டிகிரின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அதையும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். அப்போது பை இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர்டு 45. சீக்கன் ஸ்கொயர்டு 45க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். சீக்கன் 45ங்கிறது 1 by cos 45. காஸ் 45ங்கிறது 1 by √2. அப்போ வெறும் √2 கிடச்சிரும். அப்போ சீக்கன் 45னா √2, சீக்கன் ஸ்கொயர்டு 45னா √2 ஸ்கொயர்டு, ஏன்னா ஸ்கொயர்ட் இருக்குது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது 2π அப்படின்னு கிடைக்குது. இதுதான் என்னது, டிஎக்ஸ் பை டிடி, அதாவது டிஸ்டன்ஸ் சேஞ்சஸ் ரேட்டு, அதாவது ஆங்கிள் வந்து 45 டிகிரியாக இருக்கும்போது அதனுடைய நகரும் வேகம், கடற்கரையில் அந்த ஒளியோட நகரும் வேகம், அந்த பீக்கான்லேருந்து வரக்கூடிய ஒளியானது நகரும் வேகம் வந்து என்னென்னா டிஎக்ஸ் பை டிடி அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ பீக்கான் மூவிங் ரேட், அந்த ஒளிக்கற்றை எவ்வளோ வேகத்தில் நகர்றதோ அதே அளவுக்கு தான் அந்த பீக்கானும் மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ பீக்கான் மூவிங் ரேட், விளக்கு நகரும் வேகம் அப்படிங்கிறது என்னென்னா என்ன சொல்லலாம், 2π, டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டரில் இருக்குது. அப்போ கிலோமீட்டர் பர் செகண்ட், ஒரு வினாடிக்கு 2π கிலோமீட்டர் பர் 2π கிலோமீட்டர் வேகத்தில் நகருது. எதுனா அந்த பீக்கான் மூவிங் ரேட், சுழலொளி விளக்கு நகரும் வேகத்தில் தான் அந்த ஒளியும் நகரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் அந்த சமு. அந்த சமு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் அதிலே நிறைய தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. டீட்டா கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுலேருந்து டீட்டாங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. டிடீட்டா பை டிடி ஆங்குலர் வெலாசிட்டி, கோண திசையை கண்டுபிடிச்சிக்கிறோம். எவ்வளவு வேகமாக நகருது, டிடீட்டா பை டிடி நகரும் வேகம் வந்து வினாடிக்கு 5/5, அதாவது 2π/10 டிகிரி பர் செகண்ட், அதாவது 2π/10 ரேடியன் பர் செகண்ட் நகருது. அப்போது அதுலேருந்து எக்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சிக்கோம், யூஸிங் டேன் டீட்டா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லேருந்து பித்தாகரஸ் சேர்த்தை யூஸ் பண்ணலாம். இதனால் நமக்கு ஹைபாட்டன்ஸ் தெரியாதுங்கிறனால டேன் டீட்டாவை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சி அதுலேருந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம அந்த டிஸ்டன்ஸ் மூவிங் ரேட் கண்டுபிடிச்சிக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.